Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 மேத்ஸ் லெசன் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் எக்ஸசைஸ் 1.2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இதில் ஃபர்ஸ்ட் செம் சால்வ் பண்ணியிருந்தேன். இப்போ செகண்ட் செம் பார்க்கலாம். செகண்ட் செம் வந்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தடில் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரோ எக்லான் ஃபார்முக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சால்வ் பண்ணது செகண்ட் ஒன், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 rows 4 columns இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னு. ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ்னால் 0 ஆக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஐ கிரேட்டர் தேன் ஜே அப்படின்னு எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம 0 ஆக்கணும். அதாவது A21, A31, A32 இந்த 3 எலமெண்ட்ஸையும் நம்ம 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு ரோவோட இன்னொரு ரோவை ஆட் பண்ணுறது இல்லை சப்ராக்ட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சர்க்கிள் பண்ணியிருக்க 3 எலமெண்ட்ஸை 0 ஆக்கிறதுக்கு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ரோ 2 கிவ்ஸ் ரோ 2 மைனஸ் 2 R1. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோ 2வில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 0 ஆக்கிறதுக்கு R1ஓட 2 அதாவது ரோ 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ரோ 2வோட சப்ராக்ட் பண்ணுறோம். அந்த கால்குலேஷன்ஸ் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ ரோ 2 இருக்குன்னா அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு R1. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரோ 1ல இருக்கிறது வந்து என்னென்னா 1 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோ 2வில் செகண்ட் எலமெண்ட் வந்து -1. அப்போ R2 மைனஸ் 2 R1ங்கும் போது -1 மைனஸ் 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலமெண்ட் 1. அப்போ நம்ம -1 மைனஸ் 2 இன்ட்டு 1 போட்டோம்னா நம்மளுக்கு -1 மைனஸ் 2 வரும், விச் இஸ் -3. இப்போ அடுத்தது நம்ம R2ல இருக்க தேர்ட் எலமெண்ட் 3. அப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு R1ல இருக்க தேர்ட் எலமெண்ட். அப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 1னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு R2ல இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட் 4. அப்போ 4 மைனஸ் 2 R1னா 4 மைனஸ் 2 இன்ட்டு 3, ஏன்னா R1ல இருக்க ஃபோர்த் எலமெண்ட் 3. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு -2னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரோ 2 வந்து பார்த்திங்கன்னா 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2னு கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம R3ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நான் இதே ஸ்டெப்பில் தான் போட்டிருக்கேன். R3 கிவ்ஸ் அதாவது ரோ 3 கிவ்ஸ் ரோ 3 மைனஸ் 5 ரோ 1. இப்போ நம்ம ரோ 1ஓட 5 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அது ரோ 3ஓட சப்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கான கேல்குலேஷன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ ரோ 3ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 5, அது வந்து அப்போ ரோ 1ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட 5 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணணும். ரோ 1ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, அப்போ 5 மைனஸ் 5 இன்ட்டு 1 போட்டால் நமக்கு 0 வரும். நம்ம 0 ஆக்கணுன்றதுக்காக தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்ணுறோம். இப்போ அடுத்து ரோ 3ல இருக்க செகண்ட் எலமெண்ட் -1, அப்போ -1 மைனஸ் 5 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா -1 மைனஸ் 5 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ அடுத்து ரோ 3ல இருக்க தேர்ட் எலமெண்ட் 7, அப்போ 7னா 7 மைனஸ் 5 இன்ட்டு 1 2. அப்புறம் ரோ 3ல இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட் 11 மைனஸ் 5 இன்ட்டு R1ல இருக்க ஃபோர்த் எலமெண்ட், அப்போ 11 மைனஸ் 5 இன்ட்டு 3னா 11 மைனஸ் 15, அது வந்து -4. இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறம் ரோ 3ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னா 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். இப்போ இந்த ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி வருது. இப்போ நம்ம வந்து 2 0 பண்ணிட்டோம், அதாவது A21ஐயும் A31ஐயும் நம்ம 0 ஆக்கியாச்சு. இப்போ A32வை நம்ம 0 ஆக்கிறதுக்கு நம்ம ரோ 1 யூஸ் பண்ணக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. A32 எலமெண்ட்டை வந்து நம்ம 0 ஆக்கிறதுக்கு ரோ 1ஐ வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ரோ 2 தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நாங்கள் இங்கே இது ஃபர்ஸ்ட் இந்த A21ஐயும் A31ஐயும் நம்ம 0 ஆக்கிட்டோம். இப்போ A3க்கு பாருங்கள், A32க்கு நான் வந்து ரோ 2ல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ரோ 3 கிவ்ஸ் ரோ 3 மைனஸ் 2 R2. நம்ம ரோ 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணிட்டு அது ரோ 3ஓட சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கேல்குலேஷன்ஸ் இங்கே காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கப்புறம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ரோ 3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, -2 R2னா ரோ 2ல இருக்கக்கூடிய எலமெண்ட் 0. அப்போ 0 மைனஸ் 2 இன்ட்டு 0 0 தான், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி ரோ 3ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் -6, -6 மைனஸ் 2 R2னா -6 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 2ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் -3. அப்போ -6 ப்ளஸ் 6 வரும், அப்போ அதுவும் 0. அதுக்கப்புறம் ரோ 3ல இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட் 2 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 2ல இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட், அப்போ 2 மைனஸ் 2 வந்து 0 தான் வரும். அதே மாதிரி ரோ 3ல இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட் -4,
மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஆர் டூனா ரோ டூவில் இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட். அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வரும், அதுவும் ஜீரோ தான். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோ த்ரீ ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுது. இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரோ ரிடக்ஷன் மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரேங்க் எப்படி வரும்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் ரேங்க்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து டூ, அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து டூ. அதே மாதிரி நம்ம க்வெஸ்சனில் ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த மேட்ரிக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் எழுதும் போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூன் போட்டுக்கணும். அந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மேட்ரிக்ஸை வந்து ஏ ஈக்குவல் டுன்னு போட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறோம். ஏ த்ரீ ஒன் ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ இது மூணு எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோவாக்கணும். ஏ டூ ஒனையும் ஏ த்ரீ ஒனையும் நம்ம ஜீரோவாக்கிறதுக்கு ரோ ஒன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஏ த்ரீ டூவை நம்ம வந்து ஜீரோவாக்கிறதுக்கு நம்ம வந்து ரோ டூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் மேட்ரிக்ஸ் வந்துடணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது, ஏன்னா இது மூணு ஜீரோவாக இருக்குது. ரோ எக்லான் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் வந்து ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.